ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட சைட் விண்டோலாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான டின்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் வந்து ஐசக் ஸ்கூலில் ட்ராப் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அங்கே போலீஸ் எப்போவுமே இருப்பாங்க, அவங்க பிடிச்சிட்டு ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது வார்ன் பண்ணி அமிச்சாங்க. நீங்க பக்கத்துல உடனே போயிட்டு மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ 85 இருக்கத 70க்கு நான் மாத்த போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஐசக் ஹாய். ஸோ நம்ம எங்க போறோம் இன்னைக்கு? காடு விண்டுசீல் உடைக்க போறோம். விண்டுசீல் உடைக்க போறோமா? டேய் பேண்ட் சூப்பரா இருக்கு. பேண்ட் ஐசக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேண்ட் போட்டிருக்கான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல ஐசக் வந்து காஸ்டியூம் பேண்டே போட மாட்டான் அப்படின்னு. இன்னைக்கு எதுக்குன்னா, அவர் வந்து ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கு அவருக்கு. என்ன ஜாப் இன்னைக்கு? கார் ஜாப். கார் ஜாப் இல்ல, கேமராமேன். நீதான் டான்ஜியார் சிஎம் யூடியூப் சேனலுக்கு கேமராமேன். இங்க பாரு, வீடியோ எல்லாம் எடுப்பல. இன்னைக்கு ஐசக் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வீடியோ ஹெல்ப் பண்ண போறான். ஐயோ போச்சு, ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லி முடிக்கல. அடா பாவி, டேய் முதல்ல இங்கேயே ஆரம்பிச்சான் வீட்லேயே. அண்ட் இந்த ஷூட்டுக்கு வந்து ஷேர்லி வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஐசக் தான். என் கேமராமேனுக்கு பாருங்க, வேலை வேலைக்கு தண்ணி கொடுக்கணும். சரிடா போதுண்டா, வண்டியிலே இருப்போ. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காரோ கேர் செம்பாக்கம் அங்கே தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோம். அங்கே தான் போயிட்டு இன்னைக்கான டின்ட்டும் நம்ம வந்து போட போகிறோம். போகலாமா? ஓகே லெட்ஸ் கோ. ஏய் அதெல்லாம் கரெக்டாக இருப்பான். சி யூ. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஐசக் என்னென்ன சேட்டப் பண்ணுறான் அப்படின்றதான் பார்க்க போறீங்க. ஏய் அதெல்லாம் அவன் கரெக்டாக இருப்பான். ஒரே கிஸ்ஸா இருக்குது. இப்போ பாருங்களேன், நிறைய கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லுவான். ஐசக் இங்கே பாரு, எதுக்கு இங்கே மூட்டை லாரிலாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? அதான் எதுக்கு நிப்பாட்டிருக்காங்க? அது இங்க ரோட்ல பெட்ரோல் நிப்பாட்டி, பெட்ரோல் இல்லையா, அதான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐசக் நானும் லாங் டிரைவ்லாம் வந்து தனியாகலாம் போயிருக்கேன் இவன் கூட. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐசக் வந்து ஒரு ஷூட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா தலைவர் தூங்கிடுவார். திடீர்னு அவர் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி தூங்கிடுவான். புரட்டு தலைவா தூங்கக்கூடாதாக்கெல்லாம் தூங்க மாட்டேன். தூங்க மாட்டியா? உன்னோட காருக்கு என்னைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறது? லியோ மாதிரி பண்ணுமா? ஓகே சரி, நம்ம பண்ணிடலாம். ஓகே கீழே எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்லு. கமெண்ட் பண்ண சொல்லா பண்ணலாம். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ண போறோம் வண்டியை லியோ மாதிரி. காரோ கேர் கிட்ட வந்துட்டோம். காரோ கேர் வந்தாச்சா? சரி ஓகே, நீங்க போங்க போங்க. அந்த அங்கிள் எங்கன்னு தேடுங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் பிரதர் வந்து மீட் பண்ணிருக்கேன் நானு. அசோக் பிரதர் எங்க? வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காரு. எப்படி இருக்கீங்க ப்ரோ? பிளேஸ் போயிருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஆ ஒர்க் பா நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா வண்டி உள்ள அடிக்கி வச்சிருக்கும் போது தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா ஒரு ஒரு வண்டியும் முடிச்சு அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து நம்ம கார் டின்ட் வந்து மாத்துறோம். ஸோ எந்த லெவல்ல நம்ம போட்டோம்னா நல்லது? நம்ம இப்போ போட போறது பாத்தீங்கன்னா 70% விசிபிலிட்டி, 30% டார்க்கர், கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப இதுக்குள்ளே பாதி பாதி கம்மி பண்றோம். ஆமா, ஆனா ஹீட் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஹீட் கட் ஆஃப் ஓரளவுக்கு இருக்கு. 99% யூவி கட் ஆஃப் இருக்கும், 36% ஹீட் ரிடக்ஷன் இருக்கும். ஓகே. பிராண்ட் வந்து வர்த்னு சொல்லிட்டு ஜெர்மன் பிராண்ட். ஜெர்மன் பிராண்ட். அப்ப 3M பிராண்ட் கிடையாது, 3M இருக்கா உங்ககிட்ட? 3M இருக்கு. 3M வந்து உங்களுக்கு அந்த இதுல போனீங்கன்னா 26% ஹீட் ரிடக்ஷன் வரும். இது 36% ஹீட் ரிடக்ஷன். அதோட இது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ பாதியே போட்டுருவோம் நம்ம. இப்போ இங்க நம்ம வந்து அந்த பிராண்ட் நீங்க சொல்லிட்டீங்க, அது மாத்த போறோம். ஸோ எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம? ஆக்சுவலா நார்மலா ஃபிலிம் இல்ல கார்ல. இப்ப வந்த உடனே ஃபிலிம் ஓட்டணும்னா ஒரு 1 hour 1.5 hours முடிஞ்சிடும். விண்ட்ஷீல்டோட சேர்த்து, விண்ட்ஷீல்டு பேக் எல்லாமே சேர்த்து 1.5 hours வரணும். இப்போ ஃபிலிம் ஆல்ரெடி நம்ம கார்ல மாதிரி இருக்கு, நம்ம கிளீன் பண்ணி ஓட்டுறோம்னா குறைஞ்சது 2 hours to 1.5 hours எடுத்துரும். அடிசு மார்க்ஸ் எதுவுமே இருக்க கூடாது. ஓகே. வென்யூ புது வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டின்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஐசக், என்ன வண்டி பிடிக்கும்? லியோவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்குமா? அது வந்து கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல, அதனால அவருக்கு பிடிச்சிருக்கு. ஐசக் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா? செமையாக இருக்குல்ல. இதுலலாம் அந்த 30% டார்க் போட்டிருக்காங்கல்ல? ஆமாம், 70%. இது 70% விசிபிலிட்டி. ஆமாம் ஆமாம், இந்த அளவுக்கு தான் போடணும் அப்போ நான்.
லியோ பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கானே. என்ன ஃபைனலாக நம்ம வண்டிக்கு வந்து டென்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் 2.5 hours கிட்ட சொல்லியிருந்தீங்க, பட் 1.5 hours முடிச்சிட்டீங்க. ஆமாம், முடிஞ்சிச்சு. விண்ட்ஷீல்டு இல்லை. ஸோ விண்ட்ஷீல்டு மெயினாக வந்து விண்ட்ஷீல்டு நான் வேணாம்னு சொல்லியிருந்தேன், அதனால் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அப்படினாலும் ஒரு 2 hours முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது இருக்கா? நம்ம சன்லைட்டில் விடக்கூடாது அந்த மாதிரி எதாவது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. உள் சைட் மட்டும் லைக் நீங்கள் ஒரு நாள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது. ட்ரை ஆனவுடனே நீங்கள் நார்மல் யூசேஜ் எப்படி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 1 day மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள வந்து நம்ம சன்ஃபிலிமை டச் பண்ண மாதிரி எதுவும் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. வயசுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டயர்ட் ஆகிட்டான். கொஞ்சம் நேரத்தில் அவனை கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து நான் கூட்டிகிட்டு போனோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ப்ரோ. செம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்களோட காருக்கு டின்ட்டாக இருக்கட்டும், கார் அக்சசரிஸில் என்ன வேணாலும், A to Z என்ன பண்ணுனாலும் நீங்கள் கார் ஓகே வரலாம். நான் இங்கே தான் வந்து காருக்கு லியோ மாடிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கார் ஓகேரில் என்னென்ன வீடியோ எடுத்துருக்கேன்னா எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிளம்பலாம். ஐசக், ஜூஸ் குடிக்க போகலாமா? ஜூஸ் வேணுமா? என்ன ஜூஸ் வேணும்? ரோஸ் மில்க் வேணுமா? அப்போ அடுத்து ரோஸ் மில்க் கடை போகணும். நீயும் பாய் சொல்லணுமா? ஐசக் வந்து பாய் சொல்லணுமா? ஆ, சொல்லு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, அது பெரிய பாஸ்டைல தான் சொல்லியா. ஸோ சன்ஃபிலிம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கு, உள்ள அவ்வளோ கிளியரா தெரியுது பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான லிமிட்ஸ். ஸோ இதில் தான் நம்ம போடணும். தூரமாக வந்து பார்க்கும்போது என்னென்னா, பிளாக் அந்த நம்ம டபுள் டியூல் டோனில் பண்ணியிருந்தோம்ல, அது அந்தளவுக்கு தெரியாது. பட் தட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு. என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு. இங்கே பாருங்க மக்களே, இவனை நீங்கள் வீடியோவில் எல்லா வீடியோலையும் காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னீங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. என்னாச்சு? நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷனில் வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? சாரி சாரி சாரி, வா, நான் கூட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு சேவியா. லியோ லியோ நம்மளுக்கு தான் எடுக்கிறாங்க, வா. லியோ நம்மளுக்கு தான் எடுக்கிறாங்க. ஐசக் ஏறு, கார்ல ஏறு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் சைடில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி லைட் அடிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் இப்போ பார்க்கவும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஐசக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம கடுப்பாயிட்டான் போட்டு என்ன சம்மாட்டி. ஏதோ அந்த பையன் பாடியில் எனர்ஜி நல்லா எஸ்கேப் ஆயிருக்காயா? சரி, உனக்கு என்ன வேணும் இப்போ? ரோஸ் மில்க். ரோஸ் மில்க்கா? எதுக்கு நீ என்ன அடிச்ச இப்போ? நான் ரோஸ் மில்க் கிடையாது அப்போ. எத்தனை ரோஸ் மில்க் வேணும்? டூவா? யாருக்கெல்லாம்? ரெண்டு பேருக்கு போதுமா? ஓ, உள்ள ஓடு. ரோஸ் மில்க் ராஜா. ஐசக்கு வாங்கியாச்சா? வேணுமா? கண்டிப்பாக வேணுமா? ஐசக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ராஜாலேருந்து ரோஸ் மில்க் வாங்கியிருக்கோம். உனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்குமா? சரி, நீ பிடிச்சிக்கோ, நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். நல்லாக்கா?
சூப்பராக இருக்கா, பிடிச்சிக்கோ, கையில் வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ, ஆ பிடிச்சிக்கோ. ஏ நானும் குடிக்க வேணாம், என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா உனக்கு? டே ஸ்ட்ராங்கடா பூச்சே, ஏன் ஒரு ஸ்ட்ராங் ஆகணும்டா. சரி ஓகே பா. என்ன அப்படி குடிக்கிறீங்க? ம், அப்படிதான் குடிக்கணும். இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குங்க. ஐசக் பாய் சொல்லிடு, நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த சேட்டை பையனை கூட்டிட்டு சுத்தலாமா வேணாமா அப்படின்றத நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். ஐசக் அடுத்த வீடியோ நீ வருவியா? வரியா நீ? ஏய் கீழே ரொம்ப இப்பதான் சொல்லி முடிச்சா, அதுலயே வீடா, அதுலயே வீடா. சின்ன பிள்ளை சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். காரன் நாஸ்தி பண்றோம்.